நீங்க ஒரு கிரின்ஜ் தமிழ் டைலாக் சொல்லணும், அதை கவுண்டர் பண்ற மாதிரி அவங்க ஒரு கிரின்ஜ் தமிழ் டைலாக் சொல்லணும். நீ சாவறதுக்கு முன்னாடி நான் செத்துறணும். எஸ், ஆஃபீஸில் நிறைய நாள் வேற மாதிரி ஆஃபீஸ் பார்த்து யாருக்கும் தெரியாமல் பார்த்து ரசித்தவங்க நாங்கள். இப்போ வந்து வேற மாதிரி லவ் ஸ்டோரிக்காக இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் விளையாட போகிறோம். சாபு ஃபோர், சாபு ஃபோர் டீம் பிரிப்போம். ஓகேவா, நாலு பேரும் கை வைங்க முன்னாடி. சாபு ஃபோர். ஆ ஓகே, நீங்கள் ரெண்டு பேர் ஒரு டீம். இது லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால உங்க ரெண்டு டீமுக்கும் ஒரு லவ் வார். நீங்க ஒரு கிரின்ஜ் தமிழ் டைலாக் சொல்லணும், அதை கவுண்டர் பண்ற மாதிரி அவங்க ஒரு கிரின்ஜ் தமிழ் டைலாக் சொல்லணும். ரெடியா? 3 2 1. டீம் ஏ, உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு லவ் கிரின்ஜ் டைலாக். நீ சொல்லிடா, ஏதாவது உன் கூட 100 வருஷம் வாழணும். உன் டைலாகே சொல்லிடா. நீ சாவறதுக்கு முன்னாடி நான் செத்துறணும். நீங்க கால் தரையில் படாத அளவுக்கு நெஞ்சு தாங்கி வாழ வைப்பேன். இப்ப நான் அது போடுற மாதிரி, ஜெசி உன் காலிலேயே வாழவே ஜெசி. இது வந்து நான் ஒரு கௌதம் மேனன் விண்ணை தாண்டி வருவாயா ஃபேன் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கேன், அது தெரியாம நீங்க கிரின்ஜ் டயலாக் பண்றீங்க. ஒன்னு இருக்கும்ல, இப்போ ஒரு வேற மாதிரி லவ் ஸ்டோரி வந்து நீங்க நாலு பேரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. ஓகேவா, இந்த லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 30 செகண்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்துல ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு 30 செகண்ட் இல்ல 20 செகண்ட் வச்சுக்கலாமா? ஐயா, அவன் பாசிட்டிவா ஆரம்பிச்சு பாசிட்டிவா எல்லாம் போனோமா? இல்ல இல்ல, அது உங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத பொறுத்து. ஓகே, கடைசி நீங்க தான் முடிக்க போறீங்க. இல்லங்க, நான் வந்து வாட்ச் எடுத்துக்கிறேன். ஓகேவா? And your time starts now. 3 2 1. Yes. பார்த்தா திடீர்னு ஒரு டோர் சத்த தட்டுற சத்தம் கேக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா பொண்ணுடைய அம்மா அப்பா வந்துட்டாங்க. இந்த பக்கம் இன்னொரு டோர் சத்தம் தட்டும் போது பையனோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. சரி, வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து போராடுறாங்க. இல்ல, நாங்க வந்து ரொம்ப ட்ரூ லவ்வர்ஸ் அப்படி இப்படின்னு போராடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து புரிய வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸா இருக்காங்க. இவங்க வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. பப்பு பாப்பா என்ன பண்றாங்க? என்ன பண்றேன், நான் வந்து அனிமல் படம் பாத்திருக்கேன், அதனால எல்லா ஃபேமிலி நிக்கும் போது அப்பயே ஒரு ஒத்த கடைச்சி கிஸ் அடிச்சு அப்படிதான் கடைசி வரைக்கும் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பெரிய பெல்லு. ஐயோ, அனிமல் படம் லவ்னால அப்படியே ஒரு கிஸ் அடிச்சு முடிச்சுட்டு இப்படிதான் சாரி டாடி இருப்பேன் டாடி சொல்லி அந்த போன டாடி இப்படிதான் நானும் இருப்பேன் சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு எண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோம். ஆக மொத்தத்துல நான் ஒரு வேற மாதிரி லவ் ஸ்டோரி கேட்டேன். இது வேற மாதிரி ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி கிடையாது. வேற மாதிரி லஸ்ட் ஸ்டோரி இது, லவ் ஸ்டோரி இல்ல. இது வந்து தமிழ்ல வந்திருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஆஃப் சீரிஸ். நீங்க எல்லாரும் பார்த்த முதல் சீரிஸ் என்ன? நான் வந்து முதல் சீரிஸ் வந்து இது மணி ஹிஸ்ட். மணி ஹிஸ்ட் நான் வந்து கொரியன் ப்ரோ. ஐயா, கொரியன். அது என்ன என்ன சீரிஸ்னு சொல்லுங்க. மை லவ் ஃப்ரம் தி ஸ்டார். மை லவ் ஃப்ரம் தி ஸ்டார். அடுத்து பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுங்க. ஓகே, எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. அதே மாதிரி இப்போ
ஒரு ஒரு ப்ராடக்ட்னு ஒன்று எடுத்தோம்னா அதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் வரும், இல்லை கலாய்க்கிற கமெண்ட்ஸும் வரும். அது மாதிரி வேற மாதிரி ஆஃபீஸ்க்கு நீங்கள் நாலு பேருமே சந்தித்த பெஸ்ட்டு கமெண்ட்ஸு பயங்கர கலாயான கமெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒஸ்டான கமெண்ட்டாக இல்லைனாலும் இந்த கலாயை நான் ரசித்தேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் என்ன வந்தது. நான் ரசித்தது என்னன்னா, இவங்க ஆஃபீஸ்லேயே இருக்காங்க ஆனால் யாரும் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்தது, அதை நான் ரசித்தேன். இது மாதிரி நீங்கள் பார்த்ததுலே ரொம்ப பெஸ்ட்டான கமெண்ட், ரொம்ப கலாயான கமெண்ட். இல்ல பெஸ்ட் கமெண்ட் ஏதோ ஏதோ ஒரு படுத்து ரோஸ்லிங் ப்ரூக்லி ஏதோ ஒரு சம்திங் அதுல ஏதோ ஒரு கமெண்ட் படிச்சேன், லீனா வந்து அந்த யூஎஸ்கோ ஏதோ அங்க கூட்டுவாங்க லீனா அப்படி சொல்லி ஏதோ படிச்சேன், அந்த ஹாலிவுட் இதுக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படி ஏதோ ஒரு பெஸ்டா ஒரு படிச்சேன், ரோஸ்லிங் சம்திங் ஏதோ வரும். கை தட்ட மாட்டீங்களா? நீங்க அது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டால ஸ்டோரி வைக்கிறீங்க, ஓகே பாத்தீங்கன்னா நல்ல கலாயான கமெண்ட். சரி, இது ஒரு சின்ன கற்பனை நான் சொல்லவா, அதுவே அந்த கமெண்ட் கீழே பண்ற போற மாமா, இது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பெஸ்ட் கமெண்ட்ஸ்னா நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ், இப்போ சூப்பராக இருக்குது எங்கள் ஆஃபீஸ்லேயே நடக்கிற மாதிரி இருக்கு, வி கேன் ஃபீல் இட், ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது எங்களோட ஹெச்ஆர் நீங்கள் திட்டுறது மாதிரி. பொண்ணோட சொல்லிக்கவா நீங்கள் தப்பா, ஆக மொத்தத்தில் இப்போ எந்த ஆஃபீஸ்லேயும் யாரும் வேலை பார்க்கல தெரியுது. எக்ஸாக்ட்லி, இன்க்ளூடிங் அஸ். எஸ் எஸ் ஐ அக்செப்ட் இட், நான் ஒத்துக்கிறேன், அவர் நைட்டு தூக்க வராது எனக்கு. அவ்வளோதான், எனக்கு கலாய்க்கிற மாதிரி வந்து சீரியஸாக வேணும். ஓகே, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஓகே ஓகே, நீங்கள் வாங்க. நிறைய வந்து ஒர்க்கிங் பீப்புள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, நீங்களே சொன்னீங்க பெஸ்ட் கமெண்ட்னா அதுவே சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டுனா எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் சீக்வென்ஸ் வர டைம்ல எப்படிதான் சேர்த்துருவீங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஒரு ரெண்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கீங்களா? தலைவா இவ்வளவு தம் அடிச்சா வந்து நெஞ்சும் இருக்காதுன்னு போட்டுப்பா, அது வந்து நல்லா இருந்துச்சு. சரி ஓகேங்க, அப்போ நாலு பேரும் வேற மாதிரி ஆஃபீஸ் விட்டுட்டு வேற மாதிரி லவ் ஸ்டோரியில் நாங்கள் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படிப்பட்ட ஒரு சீரீஸாக இருக்கும் அப்படிங்க, ஆல்ரெடி அது தானே ட்ரைலர் விட்டுருக்கோம் எபிசோட் விட்டுருக்கோம்லாம் சொல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக இந்த இன்டர்வியூக்கு ஏதாவது கொடுத்து சொல்லிட்டு ஓகே ஆரம்பிங்க சவுண்ட். ஸோ பேசிக்கலி எங்களுக்கு வந்து எங்கள் ரெண்டு பேர் லைஃப்பில் காதல் இல்லை, ஸோ இந்த சீரீஸில் இவங்க காதலை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் கதை. லவ் ஸ்டோரி வந்து நாங்கள் சேர்த்து வைக்கிறோம், ஸோ இவங்க கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் கதை. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் எப்படி லவ் சேர்த்து வைக்கறாங்களோ அப்படி லவ் சேர்த்து வைங்க. ஃப்ரெண்ட்ஸோட லவ் இல்ல, நல்ல லவ் தான் சேர்த்து வைங்க. அந்த கெட்ட லவ் தான் இருந்துச்சு, தப்பே இல்ல. அது எப்படியோ போட்டோம் அந்த கார்ல வந்த லவ் மாதிரி. எக்ஸாக்ட்லி, அதேதான். அந்த கார்ல லவ் மாஸ் பிரிச்சு விட்டுருங்க உங்களுக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, நன்றி, வணக்கம்.